சாரேகாமா கார்வா, இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். கோர்ட் ஆரம்பிக்க போகுது, இன்னும் ரோஜாவை காணோம். போனமா சாமி கும்பிட்டமான வர வேண்டாம். இந்த கேஸ்ல அவ்வளவு ஒரு முக்கியமான சாட்சி, அவளையும் விசாரிப்பாங்க. அதெல்லாம் மறந்துட்டு கோவிலே உட்காந்துருக்கா போல இருக்கு. சரி, அவ செல்லுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன காரணம் சொல்லிட்டு இருக்க? இதான் வர நேரமா? ஜட்ஜ் வர டைம் ஆயிடுச்சு. நீனா அவரை விட பெரிய ஆளா லேட்டா வர? மன்னிச்சுக்கோங்க சார், அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கூட்டிட்டு வந்தாங்க. சாந்தமூர்த்தி ஐயா உன்னதான் கேட்டாரு. இன்னைக்கு எப்படியும் அவரை வெளியே விட்டுருவாங்கல்ல சார்? சரி வா போலாம் சார். இன்னைக்கு நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்துரும்ல சார்? பார்க்க தானே போற சார். ஆசிரமத்தை நாளைக்கு திறந்துடலாம்ல சார்? கண்டிப்பா. ஐயோ சார். சரி வா போலாம். நான் உங்களை தான் சார் நம்பி இருக்கேன். நீ பக்கத்துல இருக்கிற வரைக்கும் என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என் கண்ணுல படுற மாதிரி உட்காந்துக்கோ, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஓகே வா போலாம்.
சில மாதங்களாக தொடர்ந்து நடந்து வரும் பையா கணேஷ் கொலை வழக்கு தற்சமயம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் வழக்கை நடத்தும் அர்ஜுன் தன் விசாரணையை தொடங்கலாம். Thank you, Your Honor. Good. Thanks, sir. இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான சாட்சியை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். Objection, Your Honor. Your Honor, இந்த கொலை வழக்கை பொறுத்தவரை சாட்சியிடம் நடைபெறும் முதல் விசாரணை இதுதான். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளி என்கிற வார்த்தையை எதிர்கட்சி வழக்கறிஞர் அர்ஜுன் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கை பொறுத்தவரை சாட்சி சந்தேகத்திற்குரியவராகத்தான் பார்க்கப்படுகிறார். யுவர் ஆனர், பையா கணேஷ் கொலை வழக்கில் சாட்சிதான் முக்கியமான குற்றவாளி என்பதற்கு என்னிடம் போதுமான ஆதாரங்கள் உள்ளது. அதை இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன் யுவர் ஆனர். இதுல இருக்கிறது சாட்சி தான் எப்படி ஆதாரபூர்வமா சொல்றீங்க? இது சாட்சி மாதிரி முகமே சரியா தெரியலையே. அதில் இருப்பது சாட்சிதான் யுவர் ஆனர். நான்கு கொலையாளிகளை வைத்து சாட்சிதான் பையா கணேஷை கொலை செய்திருக்கிறார் என்பது உண்மை யுவர் ஆனர். சாட்சியை விசாரித்தால் எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும். Yes, proceed. Sakshi! 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 பேர் என்ன? சாக்ஷி. எதுக்காக பையா கணேஷ கொலை பண்ணீங்க? வாட்? நான் கொலை பண்ணனா? நீங்க கேக்குற பையா கணேஷ் யாருன்னு எனக்கு தெரியாது. நோ, சாந்தமூர்த்தி நடத்தி வந்த ஆசிரமத்தோட இடம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு.
அந்த இடத்தை வாங்கறதுக்காக நடத்தின நாடகம்தான் இதெல்லாம். பையா கணேஷ கொலை பண்ணி அவனோட பாடிய ஆசிரமத்துக்குள்ள புதைச்சி அந்த பழிய சாந்தமூர்த்தி மேல போடணுங்கறதான் உங்களோட நோக்கமே? நோ, நாட் அட் ஆல். நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு? சாந்தமூர்த்தி ஜெயிலுக்கு அனுப்பணும், அந்த ஆசிரமத்தை க்ளோஸ் பண்ணி ஏலத்துக்கு கொண்டு வரணும். அப்படி வரும்போது உங்க இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணி சீப்பா அந்த இடத்தை விலைக்கு வாங்குறதா உங்க திட்டமே? இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நாங்க எங்க பிசினஸ் ஜெனியூனா பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, ஆசிரமம் இந்த இடத்தை பார்த்து ஆசைப்பட்டு சாந்தமூர்த்தி கிட்ட வந்து விலை பேசி இருக்கீங்க. அவர் ஆசிரமத்தை தொடர்ந்து நடத்தணுங்கிற நல்ல எண்ணத்துல அந்த இடத்தை உங்களுக்கு தரல. பேரம் பேசி பாத்தீங்க, மிரட்டி பாத்தீங்க, அதெல்லாம் நடக்கலன்னு தெரிஞ்சதும் ஒரு கொலை பழிய சாந்தமூர்த்தி மேல போட்டீங்க. இவரான இதுதான் நடந்த உண்மை. நோ, இல்ல, இவர் சொல்றதெல்லாம் போய் யுவரானர். ஒரு சின்ன இடத்துக்காக போய் நான் போது வாய மூடு. அர்ஜுன் மாமாக்கும் சாக்ஷிக்கும் நடுவுல என்ன சம்பந்தம்? அர்ஜுன் மாமா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு புரியலையே. கேவலம் ஒரு இடத்துக்காக தானே என் நண்பனோட உயிரை? சாரி யுவரானர். அர்ஜுன், என்னாச்சு உங்களுக்கு? யுவரானர், இவரால இதுக்கு பதில் சொல்ல முடியாது யுவரானர். நான் சொல்றேன், இந்த சாக்ஷி மேல அர்ஜுனுக்கு ரொம்ப நாளாவே ஒரு பகை இருந்துச்சு. சாக்ஷி மேல எப்படியாவது ஒரு கொலைப்பழியை சுமத்தி இவங்களை தண்டிக்கணும்னு அர்ஜுன் ரொம்ப நாளா துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி ஏற்கனவே ஒரு விஷயத்துல பண்ணிருக்காரு. ஆனா சாக்ஷி அத பொய்னு நிரூபிச்சு 6 மாசத்துல வெளியே வந்துட்டாங்க. அந்த பக உணர்ச்சியில தான் சாக்ஷிய இந்த கொலையில சம்பந்தப்படுத்திருக்காரு. பர்சனல் வெஞ்சன்ஸ மனசுல வச்சுக்கிட்டு சாக்ஷிய பழிவாங்க சட்டத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறாரு இவரான. இதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது. அதையும் இதையும் சம்பந்தப்படுத்தாதீங்க. சாட்சி தான் இந்த கொலையை பண்ணாங்கிறதுக்கு முக்கிய சாட்சியா இருக்கிற சுரேஷை விசாரிக்க நான் அனுமதி கோருகிறேன் யுவரானர். சுரேஷ் இந்த கொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர். நான் காட்டிய வீடியோ ஆதாரத்தில் இருப்பதும் சுரேஷ் தான். சாட்சிக்கு பையா கணேஷ் கொலையை மறைக்க உதவியவர் அவர்தான். ஆகையால் அவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். சுரேஷ், 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 பையா கணேஷ் கொலையில நடந்தது என்ன? சொல்லுங்க. நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். பையா கணேஷ் பாடிய நீங்க ஆசிரமத்துல புதைச்சதுக்கான ஆதாரம் இருக்கு. அப்படி செய்ய சொன்னது இந்த சாட்சி தானே? சார், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியவே இல்லை. இவங்க யார் சார்?
இவங்களை யாருன்னு உனக்கு தெரியாது. தெரியாது சார். பொய் சொல்லாத. இவங்களை உனக்கு தெரியாதா? இவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு தானே பய கணேஷ் பாடிய ஆசிரமத்தில் புதைச்ச? சத்தியமா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். சாட்சிதான் பணம் கொடுத்து அந்த பாடிய ஆசிரமத்தில் புதைக்க சொன்னாங்கன்னு என்கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு. இப்ப இவன் மாத்தி பேசினாலும் இவன் ஏற்கனவே பேசினத மாத்தவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. உண்மையை சொல்லு, பையா கணேஷ் பாடிய புதைச்சது நீயும் உன் கூட இருந்த மூணு பேரும் தான். அப்ரூவரா மாறி உண்மையை சொல்றேன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன? ஆமா சொன்னேன் சார். ஆனா நான் அதை மறக்கல. ஆனா இவங்களுக்கும் அந்த பையா கணேஷ் கொலைக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஐயா கணச்ச கொலை பண்ணது சாந்தமூர்த்தி தான். இப்படி காலம் வரட்டானே. என்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த பாடிய ஆசிரமத்தில் அவர் தான் புதைக்க சொன்னார். அந்த வேலையை நாங்கள் தான் பண்ணோம். ஆனால் இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் இவங்களை பார்த்ததே இல்லை. யுவர் ஆனர், சாட்சி தான் இந்த கொலையை பண்ணது. அவங்க தான் பணம் கொடுத்து அந்த பாடிய ஆசிரமத்தில் புதைக்க சொன்னாங்கன்னு இவ எனக்கு கொடுத்த வாக்கு மூலம் என் செல்போன்ல இருக்கு. அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அர்ஜுன், உன் பொண்டாட்டி நிலைமையை பார்த்து அதிர்ச்சியா இருக்கா? சாட்சிய மாட்டி விடணும்னு நினைச்சு சுரேஷ் உனக்கு கொடுத்த வாக்குமூலத்தை கோர்ட்ல போட்டு காமிச்ச அடுத்த நிமிஷம் உனக்கு இன்னொரு வீடியோ வரும். அதுல உன் பொண்டாட்டி மேல ஒட்டு துணி இருக்காது. பிறக்கும் போது எப்படி இருந்தாலும் அப்படியே ஆயிருவான். அந்த வீடியோவை உனக்கு மட்டும் அனுப்ப மாட்டேன், ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி அனுப்புவேன். நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சாமர்த்தியமா நடந்துக்கோ. என்னாச்சு இவருக்கு? Ha 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 ha!
என்ன அர்ஜுன் சார், என்னாச்சு? ஏதோ வீடியோ ஆதாரத்தை காட்ட போறேன்னு சொன்னீங்க. சுரேஷ் உண்மையிலே வாக்குமூலம் கொடுத்தானா இல்ல நீங்களே கற்பனையில ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டீங்களா சொல்லுங்க மிஸ்டர் அர்ஜுன். சார் என்ன சார் தயக்கம், எவிடன்ஸ் காட்டுங்க சார். சார் எல்லாம் சிரிக்கிறாங்க சார், அவமானமா இருக்கு சார். பிளீஸ் சார் எவிடன்ஸ் காட்டுங்க சார். நான் உங்கள் ரோஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சாரிகாமா டிவி ஷோ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும்